Good morning, students. Today we are going to new chapter, chapter 7, fraction. Fraction definition. A fraction is a number representing part of a whole. The whole may be single object or a group of object. Fraction rathu number na. Okay. Idhu ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ராக்ஷன் வந்து ஒரு நம்பர் நம்பரா தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அதுல ஃப்ராக்ஷன்ல மேல இருக்கிற அந்த நம்பர் வந்து என்னன்னு சொல்றோம்னா நியூமரேட்டர்னு சொல்றோம். கீழ இருக்கிறத டினாமினேட்டர்னு சொல்றோம். ஓகே, அப்போ இந்த 5/12 இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன். ஓகே, இதை எப்படி ரீட் பண்ணலாம்? வி ரீட் இட் அஸ் 5/12. ஓகே, again a fraction is a number representing part of a whole. The whole may be single object or a group of object. Okay, next exercise 7.1, write the fraction representing the shaded portion. Fraction illa ஃபர்ஸ்ட் எத்தனை பார்ட் இருக்குன்னு பார்க்கணும். இதில் எத்தனை பார்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4 பார்ட் இருக்கு. இந்த ஃப்ராக்ஷன் நம்ம ரைட் பண்ணுறப்ப இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, அதாவது டினாமினேட்டர் வந்து என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸை ரைட் பண்ணணும். டினாமினேட்டரில் எதை ரைட் பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், அதாவது எத்தனை பார்ட்ஸ் இருக்குதோ அதை நம்ம என்ன இங்க எழுதணும், டினாமினேட்டர்ல ரைட் பண்ணணும். ஓகே, தென் நியூமரேட்டர்ல வந்து எத்தனை பார்ட் ஷேடட் பண்ணிருக்கோமோ இல்ல கலரிங் பண்ணிருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், அபோவ், அதாவது ஃபிராக்ஷன்ல மேல இருக்கிற அந்த பார்ட்ல எழுதணும். ஓகே, இப்போ இதை எப்படி ரைட் பண்ணிருக்கோம் பாருங்க. ஷேடட் போர்ஷன் வந்து எத்தனைன்னு கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3. அப்போ 3 பார்ட் என்ன செஞ்சிருக்கோம், ஷேடட் பண்ணிருக்கோம். ஓகே, அதுதான் எங்க இருக்கு, நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை கவுண்ட் பண்ணணும், 1, 2, 3, 4. இதுதான் எங்க இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கணும். இப்ப இந்த ஃபிராக்ஷனை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், கவனமா பார்க்கணும். டினாமினேட்டர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸும் நியூமரேட்டர்ல ஷேடட் பார்ட்ஸும் ரைட் பண்ணணும். ஓகே, இந்த ஃபிகருக்கு ஃபிராக்ஷன் எப்படி ரைட் பண்ணணும், 3/4. ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற சம்ம போட்டுடலாம். ஓகே, அது ஹோம்ஒர்க். செகண்ட், கலர் த பார்ட்ஸ் அக்கார்டிங் டு த கிவன் ஃபிராக்ஷன். இப்போ இந்த ஃபிகர்ல மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கு, 1, 1, 2, 3, 4, 5, 6. எப்பவுமே டினாமினேட்டர்ல எதை எழுதுவோம், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். அப்ப இங்க மொத்த இந்த ஃபிகர்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 6 பார்ட் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர்ல எத்தனை பார்ட்ஸ், 6 பார்ட்ஸ் இருக்கு, அந்த 6 ரைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ மேல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, எத்தனை பார்ட்ஸ் வந்து ஷேடட் பண்ணிருக்கோம், அதாவது கலரிங் பண்ணிருக்கோம், அதை வந்து நம்ம என்ன செய்யணும், மேல ரைட் பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ 1, 2 பார்ட்ஸ் கலரிங் பண்ணிருக்கோம். அப்போ அது எங்க இருக்கணும், நியூமரேட்டர்ல இருக்கணும். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஓகே, இப்போ நம்ம இங்க 2 பார்ட்ஸ் கலரிங் பண்ணிருக்கோம், சோ அது நியூமரேட்டர்ல இருக்கு. மீதி இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் எங்க எழுதியிருக்கோம், டினாமினேட்டர்ல ரைட் பண்ணிருக்கோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, கலர் த பார்ட்ஸ் அக்கார்டிங் டு த கிவன் ஃபிராக்ஷன். அதாவது நமக்கு வந்து ஃபிராக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க, 2/6 ஃபிராக்ஷன் கொடுத்தாச்சு, இதுதான் சம். நாம என்ன செய்யறோம், இத வந்து ஃபிகர் போட்டு நம்ம என்ன செய்யறோம், கலரிங் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப இங்க எத்தனை பார்ட்ஸ் கலரிங் பண்ணணும், 2 பார்ட்ஸ் கலரிங் பண்ணணும். சோ 1 இன்னொரு பார்ட்டையும் கலர் பண்ணியாச்சு. அப்ப 2 பார்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கோம், கலரிங் பண்ணியாச்சு. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 4, வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் அ டே இஸ் 8 ஹவர்ஸ். அதாவது ஒன் டேக்கு எத்தனை ஹவர்ஸ் அப்படின்னா,
24 hours. Okay, first other write panikkano. 1 day equal to 24 hours. Ippo, 8 hours vandu kuduthirukanga. Illa 8 hours endradhu fraction la evlavu appdinu ketirukanga. Okay, appo nama motta hours evlavu 24 hours. Okay, 1 day kulla hours evlavuma 24. அதுல 8 covers என்றது fractionல எப்படி ரைட் பண்ணனும் அப்படிን கேக்குறாங்க. So 8 by 24. இத 8 ஆல கேன்சல் பண்ணலாம். 18 is 8, 3 8s are 24. So 1 by 3 is a fraction. This is a answer. Okay. Next question number 5. What fraction of an hour is 40 minutes? 1 hour க்கு எவ்வளவு minutes? 60 minutes. 1 hour க்கு எவ்வளவு minutes? 60 minutes. Okay. இப்போ 40 minutes ன்றது எவ்வளவு அப்படின்றத fraction ல write பண்ணனும். So 40 divided by 60. 1 hour க்கு தான கேட்டிருக்காங்க. So 40 divided by 60. இப்போ இங்க 00 கட் பண்ணிரலாம். 00 கட் பண்ணிட்டு 2 ஆல என்ன பண்ணலாம்? cancel பண்ணலாம். 2 2s are 4. 3 2s are 6. So 2 by 3 is the answer. Okay. Next question number 7. Kanjan dyes dresses. She had to dye 30 dresses. She has so far finished 20 dresses. Okay. இப்போ ஒரு dress வந்து என்ன செய்றாங்க? ஒருத்தங்க dress வந்து வாங்குறாங்க. அவங்க வேலை அதாவது வேலைக்கு வேண்டி வாங்குறாங்க. வாங்குறப்ப மொத்தம் எவ்வளவு dress வாங்கிருக்காங்க? 30 dress வாங்கிருக்காங்க. Okay. இப்போ நம்பர் ஆஃப் அதுல ஃபினிஷ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 20 ட்ரெஸ்ஸஸ். ஓகே, வாங்கி வச்சது எவ்வளவுனா 30 ட்ரெஸ்ஸஸ் வந்து வேலைக்கு ஆண்டி வாங்கியிருக்காங்க. அதுல 20 ட்ரெஸ்ஸஸ் என்ன செஞ்சிருக்காங்க? ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ க்வெஸ்சன் என்னன்னா வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஹேஸ் ஷீ ஃபினிஷ்ட். இப்போ அந்த ஃபினிஷ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் நாம எதுல எழுதணுமா? ஃபிராக்ஷன்ல ரைட் பண்ண. ஓகே, அப்போ இத எப்படி ரைட் பண்ணலாம்? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் பாருங்க. சொல்யூஷன், டோட்டல் ஒர்க் சிஎஸ் அவங்க வேலைக்காக வாங்கின ட்ரெஸ் எத்தனைமா? 30. சோ நம்பர் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் ஃபினிஷ்ட், ஃபினிஷ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அதாவது அவங்க எவ்வளவு ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்கன்னா 20 ட்ரெஸ். இதை எப்படி ஃபிராக்ஷன்ல ரைட் பண்ணலாம்? 20 ஃபினிஷ் பண்ணது அவங்க வேலைக்காக வாங்கினது. ஃபினிஷ் பண்ணது எங்க இருக்கணும்? நியூமரேட்டர்ல இருக்கணும். வேலைக்காக வாங்கின எவ்வளவு ட்ரெஸ்ஸோ அது டினாமினேட்டர்ல இருக்கணும். சோ 20/30. இப்போ 00 என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன இருக்குது மீதி? 2/3 இருக்கு. சோ இதுதான் அவங்க கம்ப்ளீட் பண்ண ட்ரெஸ் ஃபிராக்ஷன்ல ஆன்சரா எழுதியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 7.1 ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் எல்லாமே ஹோம்ஒர்க். ஓகே, இதை புக்கில் நீங்கள் பண்ணிடலாம். தேர்ட் சம் கவனிங்க, ஐடென்டிஃபை த எரர்ன்னு கொடுத்து எந்த ஒன்று இதில் எரராக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு ஹோலை வந்து பார்ட்ஸாக பிரிப்போம். அந்த பார்ட்ஸாக பிரிக்கிறப்ப அது வந்து ஈக்குவலாக பிரிச்சுருக்கணும். ஆனால் அந்த தேர்ட் சம்மில் பாருங்கள், எந்த ஒன்றுமே ஈக்குவலாக பிரிக்கலை. ஓகே, அப்போ இது இந்த தேர்டு, அதாவது தேர்ட் ஒன்ல த்ரீ பார்ட்டுமே எரர் உள்ளதாக ஃபிகராக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபிகருக்கும் ஃப்ராக்ஷனுக்கும் மேட்ச் கிடையாது. ஸோ எரர் அப்படின்றத நீங்கள் தேர்ட் ப்ராப்ளத்துக்கு என்ன செய்யணும்? ஆன்சராக கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டு த ஹோம்ஒர்க் சம்ஸ் ப்ராப்பர்லி. தேங்க்யூ.